அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நடிகை விஜயலட்சுமி அளித்த புகாரில் சீமான் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகவில்லை என்ற செய்திகளானது வெளியாகியிருக்கிறது. அது தொடர்பான நன்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வினோத் இணைப்பில் இருக்கிறார். இடம் பேசலாம் வினோத், முழு விவரங்கள். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகை விஜயலட்சுமி விவகாரம் தொடர்பாக விஜயலட்சுமி காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்த புகார் மனுவின் பேரில் போலீசார் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் இந்த விசாரணையானது தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கு முன்னதாக கோயம்பேடு காவல்துறை ஆணையர் உமையால் தலைமையில் நடைபெற்ற இந்த விசாரணையின் முடிவில் அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட உடல் ரீதியாக என்னென்ன விதமான கருத்தலைப்புகள் நடத்தப்பட்டதாக ஏற்கனவே நடிகை விஜயலட்சுமி அளித்திருந்த அந்த புகார் மனுவின் அடிப்படையில் மட்டுமல்லாமல் வாக்குமூலத்தின் பேரில் அவருக்கு கடந்த வாரம் சீம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் கருப்பையில் மருத்துவ பரிசோதனையானது நடத்தப்பட்டது. இதில் மருத்துவ பரிசோதனையில் அவர் மேற்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கருப்பை ஏற்கனவே கரு கலைக்கப்பட்டதாக அளித்த இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து அவர் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் வருகிறார். அதாவது இன்று 10:30 மணி அளவில் ஆஜராக வேண்டும் என ஏற்கனவே அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் அந்த சம்மன் அடிப்படையில் இன்று ஆஜராகுவதாக நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தரப்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனால் இன்று காலை வளசரவாக்கம் காவல் நிலையத்தை சுற்றி முழுவதுமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டு அந்த வழியாக செல்பவர்கள் அனைவரும் அங்கிருந்து நிறுத்தப்பட்டுள்ளனர். முழுவதும் அதை தாண்டி வருபவர்களுடைய அடையாள அட்டை காண்பித்த பிறகு வளசரவாக்கம் காவல் நிலைய பகுதியில் அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் அங்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அவருடைய வழக்கறிஞர் சங்கர் இந்த சற்று முன்னதாக வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகி வேறொரு தேதியில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகுவதற்கு கால அவகாசம் கோரியிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அவரது வழக்கறிஞர் சங்கர் இன்னும் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரிகளிடம் இது தொடர்பாக பேசி வருகிறார். இந்த நிலையில் வேறொரு தேதியில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராகுவதற்கு தேவையான வழிவகை என்ன செய்யப்படும் என்பது குறித்தும் விசாரணை அதிகாரியிடம் பேச்சுவார்த்தைக்கு பின் அவரது வழக்கறிஞர் சங்கர் செய்தியாளர்களை சந்திப்பதாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் காலை 10:30 மணிக்கு சீமான் ஆஜராக வேண்டும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவரும் இன்று காலை ஆஜராகுவதற்கு தேவையான நடைமுறைகள் இருப்பதாக தெரிய வந்திருக்கக்கூடிய நிலையில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தை சுற்றிலும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர்கள் அதிக அளவில் கூடுவார்கள் என்ற எதிர்பார்ப்பை அடுத்து சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டு தொடர் பாதுகாப்பு பணியானது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. சற்று முன்னதாக அவர் இன்று காலை காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்ற தகவல் வெளியான நிலையில் அவரது வழக்கறிஞர் சங்கர் காவல் நிலைய விசாரணை அதிகாரியிடம் பேசி வேறொரு தேதியில் அவர் ஆஜராகுவதற்கு தேவையான வழிவகைகளை செய்து தர வேண்டும் என கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவர் வேறொரு தேதியில் ஆஜராகுவதற்கான தேதி அறிவிக்கப்படும் எனவும் அந்த விசாரணைக்கு முன்பாக அவர் எந்த தேதியில் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு வர வேண்டும் என்ற தகவலும் காவல்துறை சார்பில் தகவல் இன்னும் சற்று நேரத்தில் தெரிவிக்கப்பட இருக்கிற நிலையில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் இன்று ஆஜராகவில்லை என உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவரது வழக்கறிஞர் விசாரணை அதிகாரியிடம் பேசி இதற்கான முடிவு எட்டப்பட்டு வேறொரு தேதியில் அது எந்த தேதியில் மீண்டும் அவர் விசாரணைக்கு ஆஜராகுவார் என ஒரு எதிர்பார்ப்பும் இருந்து வருகிறது. செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.